ஹலோ, வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நெய்யப்பம் எப்படி சூப்பராக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெய்யப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கணும். பாத்திரம் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துட்டு நெய் உருகி வந்ததும் அதில் நம்ம பொடிசாக நறுக்கின முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கணும். முந்திரி சேர்த்துட்டு நெய்லேயே வறுத்துக்கணும். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நெய்லேயே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மொறுவலாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த நெய்யப்பத்துக்கு நான் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் செவ்வாழை இல்லாட்டி வேறு எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் யூஸ் பண்ணுறனால சர்க்கரையோட அளவு வந்து நமக்கு கம்மியாக தேவைப்படும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போது நல்ல பழுத்த நேந்திரம் பழம் ரெண்டு வாழைப்பழத்தை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது தனியாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் வறுத்த அரிசி மாவு ஒரு கப் அளவு சேர்த்துக்கணும். அடுத்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். அடுத்து இதில் கால் கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இது எல்லாமே சேர்த்துட்டு விஸ்க் வச்சுட்டு பேக்கிங் சோடா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அரிசி மாவு வந்து நம்ம வறுத்த அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா தான் வெளியில் மொறுமொறுனும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக களி மாதிரி இருக்கும். ஸோ வறுத்த அரிசி மாவு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கணும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நெய்யப்பமில் நான் சொன்ன சர்க்கரையோட அளவு மிதமான இனிப்பு. உங்களுக்கு சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு கால் கப் அளவு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சர்க்கரையோட அளவு கொஞ்சம் மிதமான ஸ்வீட்டாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது தெவிட்டாமல் இருக்கும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து சர்க்கரையோட அளவை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரை கப் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது மாவு நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தண்ணியோட அளவு வந்து நெய்யப்பத்துக்கு ரொம்ப முக்கியம். தண்ணி அளவு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம நெய்யப்பம் செய்யும்போது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ தண்ணி வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கணும். ஒரு கப் வறுத்த அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்து அப்படியே ஒரு 20 நிமிஷம் தனியாக வச்சிடணும். இப்போ இதை பாருங்கள், மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா மாவு நல்லா உறிஞ்சிட்டு திக்காயிடும். அடுத்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா குழிப்பணியாரக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். நீங்கள் நெய் சேர்த்து செய்யும்போது இதோட வாசமே செய்யும்போதே வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த நெய் வந்து வீட்லேயே செஞ்ச நெய். இது எப்படி செய்கிறது அப்படின்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் சேர்த்துட்டு நெய் எல்லாமே நல்லா உருகி வந்ததும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், மாவு எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா அப்படின்னா தான் நமக்கு குழிப்பணியாரக்கல்ல செய்யும்போது கரெக்டாக வரும். இப்போ இது வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும்போது தான் மாவு உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி மாவு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். இந்த நெய்யப்பம் கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இந்த நெய்யப்பம் பார்க்குறதுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை சாப்பிடும்போது நம்ம இடையில சேர்த்துருக்க வறுத்த முந்திரியோட நல்ல ஒரு கிரன்ச்சியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.